ஹலோ ஸ்பார்டன்ஸ், வெல்கம் பேக் அகைன். உங்களெல்லாம் ஒரு புது ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 17,000 வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து பை எடுத்துருந்தோம். அதை பார்த்தா நான் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ பை பண்ணுறவங்க பை பண்ணுங்கள். வீக்கோட ஓபியில் இருக்குது மார்க்கெட்டு, அதே சமயத்தில் ஹார்மோனிக்கோட என்ட்ரியில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சூப்பரான ரேலி, ஓகேங்களா. ஸோ யார்த்தால வந்து பார்த்திங்கன்னா இதோட 0.5 நம்ம எடுக்கும்போது ஒரு 800+ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆயிருக்குது, நியர் டு 5%. இது சரியான ரேலி. இந்த ரேலியில் எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரேடை வந்து நம்ம அதனால் ஒரு சரியான ஒரு ரேலி 800 பாயிண்ட்ஸ் அல்லது ஒரு 5% அப்படிங்கிறது நிஃப்டியில் ஒரு பெரிய விஷயம் தான். இதை நம்ம கேப்சர் பண்ணியிருக்கணும் அட் த சேம் டைம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் 39,000 கொடுத்துருந்தேன். ஸோ 39,000 நம்ம எடுத்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நியர் 6% ஆல்மோஸ்ட் வந்து 2500 பாயிண்ட் பூம் ஆயிருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான செட்டப் தான். ஸோ போத் நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டின்னு 5%+ நம்ம கேப்சர் பண்ணியிருக்கிறோம், ஓகேங்களா. அப்போ கரண்ட்டில் நம்ம என்னப்பா பண்ணுறது, அப்போ செல் அடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, இது வந்து வெயிட் பண்ண வேண்டிய நேரம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புலி மாதிரி சிறுத்தை மாதிரி வெயிட் பண்ணியிருந்தான் ட்ரேடு எடுக்கணும், பொஷனல் ட்ரேடு. இன்ட்ராடேவில் உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும் நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுங்கிறது ஆல்ரெடி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இன்ட்ராடே ப்ளே வேறு, பொஷனல் ப்ளே வேறு. ஸோ பொஷனல் ப்ளேயில் கரண்ட்டில் வந்து எக்ஸிட்டுக்கான நேரம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நல்ல ஒரு பைரானில் நீங்கள் ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக புக் பண்ணிக்கோங்க. ஸோ இது புக் பண்ணுறதுக்கான சரியான நேரம் தான், ஓகேங்களா. ஸோ இது நிஃப்டியோட சைடில். ஸோ நிஃப்டி வந்து ப்ரீவியஸோட அதாவது லோயர் ஐயில் நிற்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரோ ட்ரெண்டு சோச்சு பிஓஎஸ் கொடுத்து செல் சைடில் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ஹார்மோனிக்கோட ரிவர்சல் என்ட்ரி தான் நம்ம கரண்டில் எடுத்துருக்கணுமா தவிர ப்ரோ ட்ரெண்டோட என்ட்ரியெல்லாம் எடுக்கலை, ஓகேங்களா. ப்ரோ ட்ரெண்டு செல்லில் இருக்குது. அப்படி இருக்கும்போது கரண்ட்டில் வந்து நம்ம ரிவர்சலில் ஒரு 5% புக் பண்ணியிருக்கோம். இதுதான் ஹார்மோனிக்கோட ஒரு என்ட்ரி ஒரு பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கரண்ட்டில் வந்து ப்ரீவியஸோட சுங்கில் எக்ஸிட்டுக்கான நேரம். ஸோ ஹார்மோனிக்கோட 100% டார்கெட்டு ரீச் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் எக்ஸிட் பண்ணுறவங்க தாராளமாக எக்ஸிட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. இந்த பிரேக் அவுட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீவியஸ் அந்த லோயர் ஹைக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் தான் நமக்கு வந்து சோச்சு கிடைக்கும், பையோட சோச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து திரும்ப பை ராலி எதிர்பார்க்கலாம். அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல போயிட்டு சோச்சு கொடுத்தாலும் கரண்ட்டில் என்னங்க பண்ணுவோம், ரிட்டன் கீழே வந்து தான் பை பண்ணி மேலே தான் டார்கெட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஸோ கரண்ட்லேயும் வந்து உங்களோட வியூ அல்லது உங்களோட பொசிஷன் எப்படி இருக்கணும்னா, ஸோ பை சைடுக்கான எக்ஸிட்டு, அதே சமயத்தில் புது பை எடுக்கிறதுக்கான வெயிட் பண்ண வேண்டிய நேரம். சோச்சு தான் அது நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ போத் அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நம்மளோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸிட் ஆல்ரெடி தானே தவிர புதுசான ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியோ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை அப்படிங்கிறத ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஆப்ஷனோட வியூ என்ன சொல்லுதுன்னு பார்த்தலாம். ஸோ கரண்ட்டில் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பாட் எந்த இடத்துல இருக்குன்னா 17,722 ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஸோ அட் த சேம் டைம் 17,800 and 18,000 வந்து காலோட செல்லிங் ப்ரெஷரை வந்து நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நியர் டு எக்ஸிட் ஏரியா தான். ஸோ அதனால தான் நான் எக்ஸிட் கொடுக்குறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு நம்ம தெளிவாகவே கொடுத்துருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி போத், நிஃப்டி வந்து 17,000 இருக்கும்போதே பை அலர்ட் கொடுத்துட்டேன். எப்படியாவது வந்து பை பண்ணுறவங்க ஸோ பொசிஷன் ட்ரேட் எடுக்கிறவங்க எடுத்துருங்க அப்படின்ற அலர்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அதுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% வந்து ஏறத்தாலும் ஒரு 800-850 பாயிண்ட் வந்து நிஃப்டியில் நம்மளால் கேப்சர் பண்ண முடிஞ்சு. அதே மாதிரி வந்து பேங்க் நிஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டியில் அலர்ட் கொடுத்துருந்தேன். ஸோ 39 வந்து பை எடுங்க. ஸோ 39 ஸோ 41-42 அப்படிங்கிறத நான் ரிமைண்டர் கொடுத்துருந்தேன். ஸோ அதுவும் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரேலியை வந்து நம்மளால் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் பார்க்க முடிஞ்சு. இது சரியான ஒரு பர்ஃபெக்டான நேரம் அப்படிங்கிறது எக்ஸிட்டுக்கான நேரம். அதே மாதிரி புதுசாக பை எடுக்கணும் செல் எடுக்கணும்னா அது சரியான நேரம் இல்லை, கட்டாயமாக வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த பொசிஷன் ட்ரேட் எடுக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ரைட் பண்ணிக்கணும். இந்த பொறுமையாக இருக்க நம்ம கற்றுக்கிட்டாலே மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக சஸ்டெயின் பண்ணிடலாங்க. ஸோ இது எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்க, உண்மையிலே வெயிட் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் அப்படிங்கிறத என்ஜாய் பண்ண முடியும். அவசரப்பட்டு பண்ணோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம பண்ணால் கூட நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஷார்ப்பாக வந்து நமக்கு ஒரு சோச்சு வச்சு அழகாக தெளிவாக நிதானமாக தாங்க போகுது. ஸோ யார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0.5 மார்க்கெட் தொடர வர எதுவும் பண்ணலை. கொஞ்சம் 0.5 போய் மார்க்கெட் தொட்ட உடனே ப்ரீவியஸ் இங்கே ஒடிச்சு ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா சோச்சை கன்ஃபார்ம் பண்ணிச்சு. சோச்சை கன்ஃபார்ம் பண்ணி நேராக அதே இடத்துக்கு வந்து ஆர்டரை எடுத்துகிட்டு அங்கேருந்து ஷூட் அப் ஆன மார்க்கெட் தான் சரியான ரேலிங்க. ஸோ ஏன் இவ்வளோ பெரிய ரேலி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒன்றுமே இல்லை, மார்க்கெட் தெளிவாக அதோட ரூட்டில் தான் போயினுக்குது, நாம் தான் அந்த ரூட்டை கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் அந்த மாதிரி நான் நண்பர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால்
நம்மளோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கிளியராக இருக்குது. ஸோ அவசரப்பட்டு வேற எந்த ட்ரேடும் எடுத்துட வேண்டாம். ஸோ இந்த ரேலியில் ஸோ எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, எத்தனை பேர் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அடுத்து ஒரு புது ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.